நான்பர்களை இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் பொங்கல் பண்டிகையில் மகளுக்கு காத்திருக்கும் என்ப அதிர்ச்சி விரைவில் அறிவு வெளியாகும் என அமைச்சர் தகவல் தமிழர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று பொங்கல் பண்டிகை இந்த பண்டிகை வருகின்ற ஜனவரி மாதம் தமிழ் மாதங்களில் தை திங்கள் ஒன்றாம் நாள் கொண்டாடப்படும் இதற்காக தமிழக அரசின் சார்பில் சிறப்பான பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வருடம் தோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக ரேஷன் கடைகளில் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களோடு கரும்பு உள்ளிட்டவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது இதனுடன் பணமும் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வருகின்ற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரியகருப்பன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் மகளிர் சுய உதவித்தொகை அனைவருக்கும் வழங்கப்படாமல் அதாவது ம மகளிர் கலைஞர் மகளிர் உதவித்தொகை அனைவருக்கும் வழங்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்களின் மத்தியில் அதிருப்தி நிலை வருகிறது இந்த வருட பொங்கல் பரிசு பொருட்களோடு ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அரசு ஆலோசித்து வருகிறது எனவே இது குறித்து அறிவிப்பு விரைவில் முதலமைச்சரால் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் பொங்கல் பரிசு உண்டு ஆயிரம் ரூபாய்க்கு பதில் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியிட மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான முதலமைச்சரின் அறிக்கை எதிர்பார்த்து பொதுமக்கள் ஆவல்கள் காத்திருக்கின்றனர் நிறைய நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்